அலசர் என்ற குக் வேரா, கண்டாக்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள், அலெக்ஸ்ட்ரா ரிகோ குவாரா என்ற ரிங்கார சிட்டு தேனை எப்படி அருந்துகிறது என ஆய்வு செய்தனர். உட்புறம் தெளிவாக புலப்படும் கண்ணாடியில் செயற்கையான ஒரு பூவை உருவாக்கினார் அவர். பூவின் உள்ளே தேன் சுரக்கும் பகுதியை செயற்கையாக சர்க்கரை கரைசலில் நிரப்பினார். செயற்கை பூவின் மீது அந்தரத்தில் பறக்கும்படி ரிங்கார சிட்டு செயற்கை தேனை அருந்துவதை வெகு வேக வீடியோ கேமரா கொண்டு படம் பிடித்தனர். அந்த வீடியோ படத்தை குறைந்த ஸ்லோ மோஷனில் இயக்கி பார்த்தபோது ரிங்கார சிட்டின் நாக்கு எப்படி வேலை செய்கிறது என்று விளங்கியது. அது 18 வகை சார்ந்த 32 சிட்டுக்களின் 96 தேன் அருந்தும் காட்சிகளை அவர் படம் பிடித்து ஆய்வு செய்தார். ஸ்லோ மோஷனில் பறவையின் நாக்கு இயங்குவதை பார்த்த அலெக்சாண்ட்ரோ ரிகுவாரா திகைப்பில் ஆழ்ந்தார். பூவை நாக்கு நெருங்கும் போது அவை இயல்பான குழல் வடிவில் இருக்கவில்லை. ஸ்ட்ராவை அமுக்கி சப்ளை ஆக்கியது போல இருந்தது. ஆனால் பூவின் தேன் கூடத்தை நாக்கு நெருங்கியதும் காற்று ஊதிய பலூன் போல நாக்கு விரிந்து குழல் வடிவம் ஆகியது. அதாவது ரிங்கார சிட்டு தன் நாக்கை சுருக்கி விரித்து நுண்ணுறிஞ்சும் பம்பு போல செயல்படுகிறது என விளக்கினார். நொடிக்கு 90 முதல் சிறகடித்து நிமிடத்துக்கு 1200 முறை இதயம் துடிக்கும் அந்த பறவைக்கு கூடுதல் ஆற்றல் தேவை. எனவே தனது எடைக்கு அதிகமான உணவை ஒரு நாளில் உண்ணும். நுட்பமான மற்றும் தகுதி கவர்ச்சி என்னும் இரண்டு பணியில் எது வேகமாக தேனை உறிஞ்ச உதவுகிறதோ என கணினி மூலம் ஆராய்ந்தனர். நுண்முறையில் பம்பு வழியான ஒரு உறிஞ்சலில் 5 முதல் 10 சொட்டு தேனை வினாடிக்கு, அதாவது நொடிக்கு 20 தடவை முடிந்தவரை உறிஞ்சிக் கொள்கிறது. ஆனால் ததுக்கி கவர்ச்சி விசையில் நொடிக்கு 5 முறை மட்டுமே சாத்தியப்பட்டது. ஆற்றல் மிகுந்த உணவு அதிகமான அளவு தேவையான சிட்டு ததுக்கி கவர்ச்சி விசையை கொண்டு தனது உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடிந்தது என்பதை விளங்குகிறது. ஸ்ட்ராவை கொண்டு ஜூஸ் அருந்தும் போது நாம் வாயில் சற்று குறைந்த அழுத்த வெற்றிடத்தில் நிலையை ஏற்படுத்துகிறோம். வெற்றிடத்தை நிரப்ப ஸ்ட்ராவில் ஜூஸ் மேலே எழுகிறது. அதாவது நமது வாய் சுருங்கி உறிஞ்சும் பம்பு போல வேலை செய்கிறது. ரிங்கார சிட்டு தேனை அருந்தும் நுட்பம் சற்றே குறைந்து இருந்தாலும் அதனால் அதன் வாயில் குறைந்த அழுத்த வெற்றிடத்தை உருவாவதில்லை. மாறாக குழலில் உள்ள தனது நாக்கை தட்டையானதாக மாற்றுகிறது. பூவின் தேன் கூடத்தை நாக்கு நெருங்கியதும் தட்டையாக உள்ள தனது நாக்கை விரித்து குழல் போல ஆக்குகிறது. விரிந்த குழல் போன்ற நாக்கில் குறைந்த அழுத்த வெற்றிடம் உருவாக தேன் கசியும் தேன் நாக்கின் உள்ளே தேன் வந்தும் முனையும் மடக்கி தேனின் வெளியே கசித்து விடாமல் நாக்கை வாய்க்குள் இழுத்துக் கொள்கிறது அந்த சிட்டு. இதுதான் ரிங்கோ குவாரியின் ஊக்கமும். இதில் ஊக்கம் மட்டும் அறிவியல் அல்ல, உறுதிப்படுத்தும் சான்றுகள் வேண்டும். தமது ஆய்வில் திரட்டிய தகவல்களை எல்லாம் தனது ஆய்வு கூட்டாளி தாய் ஆலோ பான் என்பவரிடம் இணைந்து ரிகோ குவாரா கணினியில் ஆய்வு செய்தார். நுண்பம்பு மாதிரி மற்றும் ததுக்கி கவர்ச்சி மாதிரி என இரண்டு மாதிரிகளையும் கணினியில் சிமுலேஷன் செய்து என்ன விளைவுகள் ஏற்படுகிறது என ஊக்கம் செய்தார். கல அளவில் பரிசோதனையில் வரும் தரவுகளை கணினியில் சிமுலேஷன் ஊக்கத்தையும் பொருத்தி சரிபார்த்தனர். இந்த ஆய்வு அதன் நாக்கு நுண்பம்பு போல வேலை செய்கிறது என்பதை உறுதி செய்தது. இந்த பறவையின் உத்தியை பயன்படுத்தி நுண்ணீர்ம கருவிகளை உருவாக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர்.